Hi guys, welcome to Shruthi's Kitchen Dubai. என்னோட cheat dayக்கு நான் என்னென்னலாம் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது மசாலா பப்பட்டு. இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நார்மலா வீட்டில் இருக்கிற அப்பளம் தான். அப்பளத்துக்கு மேலே மாங்காய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, சால்ட்டு, பெப்பரு, மிளகாப்பொடி இது எல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்குது. என் கூட சேர்ந்து ஸ்ருதிகாவும் இதை சாப்பிடுவா. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பப்பட் சாட்டு. இது வந்து ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். நார்த் இந்தியன் சாட் மாதிரி இருக்கும். கர்டு அண்ட் ஸ்வீட் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது சாரி பைனாப்பிள் டிக்கா. இது ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பீசஸ் இருந்துச்சு பைனாப்பிள். சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பர்வான் ஆலூ பிரியாணி. கசிபோ ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி அப்படின்னாலே இந்த மாதிரி பாட்டில் தான் பிரியாணி நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. மேலே வந்து நான் மாதிரி வச்சிருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இந்த தம்லே தான் பிரியாணி எல்லாமே சூப்பராக வெந்து வரும். நமக்கு அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். நாங்கள் நல்லா பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னாலே இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்து பிரியாணி சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் தான் செஞ்சுருப்பாங்க. ஆலூவில் வந்து சீஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. இதுக்கு சைடிஷாக நமக்கு ஊறுகாய், கிரீன் சட்னி அண்ட் கர்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியை பார்த்த உடனே எனக்கு டாக்டர் பாலோட வீடியோஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு பிரியாணி வாங்கிட்டு அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி அதில் ஒரு ஷேர் மட்டும் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இன்னொரு ஷேரை நம்ம கோடு பாக்ஸில் வைக்கணும் அப்படின்னு அந்த வீடியோவில் இருக்கும். நான் அந்த கோடு பாக்ஸில் இருக்கிறத என் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் வந்து மசாலா டீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்துச்சு. இது கூடவே நமக்கு ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்கல. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னோட சீட் டேக்கு நான் இந்த மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சீட் டே எப்பயுமே 15 days ஒன்ஸ் தான் இருக்கும். எங்களுக்கு வந்த பில் அமௌண்ட்டு 112 dirhams ஆச்சு. பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதாஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.